அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தினமொரு தகவல் அடிப்படையில் புயல், பனி, வெள்ளம் இதை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். மிடில் ஈஸ்ட் கண்ட்ரி வந்து அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கு. இதில் பர்டிகுலராக சொல்லணும் அப்படின்னா சவுதி அரேபியா, குவைத், ஈரான், ஓமன் போன்ற பகுதியில் வந்து அதிகமான அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. சவுதி அரேபியாவில் ஒரு டிஃப்ரெண்ட்டான சுச்சுவேஷன் ஏற்பட்டிருக்கு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா மழை வெள்ள பாதிப்பு, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா எப்பயுமே வரலாற்றிலே காணப்படாத பாலைவனத்தில் பனி புயல் பொழிஞ்சிருக்கு சவுதி அரேபியாவில். ஆனால் ஈரானில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மிகப்பெரிய வெள்ள பாதிப்பு ஏற்பட்டு இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 20 மக்களுக்கு மேலே இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க இந்த 2022 ஜனவரியில். ஓமனில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஏற்கனவே அக்டோபரில் வந்து வெள்ளத்தை விட இப்போ அதிகமான வெள்ளம்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்தையும் மிங்கிள வீடியோ காட்சிகளோட பார்த்தலாம். வீடியோக்குள்ள பார்த்தோம் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க மறக்காம பெல் பண்ண கிளிக் பண்ணி ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். மிடில் ஈஸ்ட் கண்ட்ரியில் பர்டிகுலராக இப்போ January 1 January 5 வரைக்கும் மிக அதிகமான வெள்ள பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு. வெள்ள பாதிப்புகள் ஏற்பட்ட பகுதிகள் எவன்னு பார்த்தீங்கன்னா ஓமன், ஈரான், யுஏஇ, சவுதி அரேபியா அண்டு குவைத்து. குவைத்தில் அது ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் வரைக்குமே இந்த வெள்ள பாதிப்பு இருக்குங்க. இந்த வெள்ள பாதிப்புகளில் அதிகமாக பாதிக்கப்பட்டது பார்த்திங்கன்னா ஈரான் தாங்க. சவுதி அரேபியாவில் ஒரு பக்கம் பாதிப்பு இருந்தாலும் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா பனி புயல்னு சொல்லியிருக்காங்க. பனி புயல் அப்படின்னா ஏற்கனவே 2013 வந்திருக்கு சவுதி அரேபியாவில். அதுக்கப்புறம் பார்த்திங்கம்னா இப்போ தான் இருக்காங்க. இந்த ரெண்டு நிகழ்வுகளும் அதாவது 2013 நடந்த நிகழ்வு வந்தாலும் சரி இப்போ நடந்த நிகழ்வு வந்தாலும் சரி மிக அரிய நிகழ்வாக பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னா பனி அப்படின்னு வச்சுக்கோங்களேன் மலை ஒட்டிய பகுதிகள் அப்படின்லாம் ஏற்கனவே வரையறுக்கப்பட்ட பகுதிகள்னு சொல்லுவாங்க. இப்போ அமெரிக்கா, ரஷ்யா, ஜெர்மனி போன்ற பகுதிகளில் வந்து பனி புயலோடதோ இல்லை பனி மலை பொழியதோ வந்து சர்வசாதாரணம். ஆனால் இங்கே சவுதி அரேபியாவில் அது பாலைவனத்தில் வந்து பனி புயல் பொழிவது என்பது மிக அரிதான காட்சின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு வரலாற்றில் இல்லாத நிகழ்வாக சொல்லியிருக்காங்க. காரணம் 2013 ஏற்பட்டிருக்கு. ஆனால் அப்போ கூட இந்த அளவுக்கு ஒரு பனி புயல் இல்லை, மிக அதிகமான பனி புயல் சொல்லியிருக்காங்க. அங்கே இருக்கிற மக்கள் பாட்டு பாடி ஆரவாரமாக இந்த பனி புயலை வரவேற்கிறாங்க. காரணம் இந்த கிளைமேட் அவ்வளோ சூப்பராக இருக்குன்னு இருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே அங்கே பாலைவனம் அப்படின்னா மிக கடுமையான வெப்பத்தால் இருக்கிற அந்த மக்களுக்கு இது ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த வீடியோ காட்சிகளை பாருங்கள். இது கேக்கு வெட்டுற மாதிரி அவர் வெட்டி எடுக்கிறாரு. வெட்டி எடுக்கிறது பார்த்தீங்கன்னா உள்ளே பார்த்தோன்னா ஐஸுங்க. எல்லாத்துக்கும் ஒரு டவுட் வரும் எப்படா ஐஸ் வந்து மணலுக்குள்ளே போச்சோம்னா நார்மலாகவே நம்ம தண்ணி ஊற்றினாவே மணலுக்குள்ளே என்ன பண்ணோம் எவ்வளோ ஊற்றினாலும் உள்ளே ஊறி போயிடும் இல்லையா. அதே மாதிரி தாங்க பனியும். என்ன தான் டென்சிட்டி அதிகமாக இருந்தாலும் அது உள்ளே போயிட்டு ஒரு மாதிரி பனியாக வந்து அடர்ந்து இருக்கும். அதுதான் மேலே பார்த்திங்கன்னா மணலாக இருக்கும். அப்படி உள்ளே உடச்சி பார்த்தாங்கன்னா உள்ளே பனி புயலாக இருக்குது. இதே மாதிரி தான் சவுதி அரேபியா ஃபுல்லாகவே இருக்குது. மிக ஒரு அரிதான நிகழ்வாக இருக்குது. அது இல்லாமல் இது கிளைமேட் சேஞ்சஸ்னுடைய முதல் தாக்கம் பண்ணுறாங்க. சவுதி அரேபியாவிலே பனி புயல் வரும்போது நீங்கள் உங்கள் ஏரியாவில் இதுக்கப்புறம் 2023 இல்லை 2022 வந்து பனி புயல் எதிர்ப்பு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறையவே இருக்குது. இப்போ தான் நம்ம கொஞ்சம் என்ட்ரியாக இருக்கிறோம். முன்ன இருந்த குளிரோட இப்போ கொஞ்சம் அதிகமாக இருக்கா, அடுத்த வருஷம் இன்னும் கொஞ்சம் அதிகமாகுமா? என்னுடைய கணிப்பு 2024 நம்ம தமிழ்நாட்டிலையும் பனி புயல் வருவதற்கான நிறைய சாத்தியக்கூறுகள் இருக்குது. நம்மளும் என்ஜாய் பண்ணுவோம். ஸோ இவ்வளோ நேரம் வரைக்கும் நம்ம பனி புயலை பற்றி பார்த்தோம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகள் பார்க்கலாம். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகள் அப்படின்னு எடுத்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஓமன், ஈரான். ஓமன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓமத்தில் மஸ்கட்டில் வந்து மிக அதிகமான மழைப்பொழிவு ஏற்படுத்திருக்கு. இந்த மஸ்கட்டில் அங்கே இருக்கிற மெயின் ஏரியாஸ் எல்லாமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃப்ளட் ஏற்பட்டுருங்க. ஃப்ளட்டுனால அங்கே இருக்கிற கார்கள் எல்லாமே வந்து மூழ்கி இருக்கிற இந்த காட்சிகளை தான் பார்க்குறீங்க. இந்த காட்சிகள் மட்டும் இல்லாமல் மஸ்கட்டில் ஓவராலாக பார்த்தீங்கன்னா January 3, 4, 5 தான் வந்து மிக அதிகமான மழை சொல்கிறாங்க. 5 வந்து ஓரளவு குறைஞ்சிருக்கு. பட் 3-4 1-ம் தேதி ஸ்டார்ட் ஆயிருந்தாலும் 3-4 தான் மிக அதிகமான மழை ஓமனில். ஓமனில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் October 14 வந்து ஷாகித் சைக்ளோன் சொல்லிட்டு போட்டிருந்தோம். அந்த வீடியோ பதிவில் நம்ம போட்டிருந்தோம் இல்லையா. அப்போ தான் ஓமனில் மிக அதிகமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது. ஏற்கனவே 20-30 இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு. ஆனால் மீண்டும் இப்போ அக்டோபர் அப்போ பார்த்தீங்கன்னா சீசனே இல்லாமல் அன்சீசனில் இப்போ வந்து மழை பெஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுவுமே வந்து கிளைமேட் சேஞ்சஸ் தான் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம டைரெக்டாக ஈரான் தாங்க. ஈரான் தான் மிக அதிகமான பாதிப்புகள் ஏற்படுத்தியிருக்கு. January 1 இதனுடைய தாக்கம் இருந்திருக்கு. January 1 ஒரு குறிப்பிட்ட ஏரியாக்கெல்லாம் சொல்லியிருக்காங்க. சாம்பம், கோனார் பண்ணால் சிஸ்பான்ற பிளேஸ் தான் வந்து அதிகமான பாதிப்புகள் ஏற்படுத்தியிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா பாலிஸ்தான்ற ப்ராவின்ஸில் வந்து மிக அதிகமான பாதிப்புகள் ஏற்படுத்தினிருக்காங்க. ஃபஸ்ட்டு January 3 10,000 மக்களை வந்து பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கு. இந்த 10,000 மக்களோட பாதிப்புகள் வந்து அங்கேருந்து ரெஸ்கியூ பண்ணுற டீம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே இருக்கிற மக்களை வந்து வெளியேற்றிருக்கிறாங்க. அடுத்து January 4 பார்த்திங்கம்னா இன்னும் 20,000 மேற்பட்ட மக்களை வந்து காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அதனால் எங்கள் டீம் கிட்டத்தட்ட 600-700 டீம் நாங்கள் ஒன்றே ரிப்ளை பண்ணோம். அங்கே இருக்கிற மக்களை வந்து நாங்கள் காப்பாற்ற ட்ரை பண்ணோம், காப்பாற்றிட்டு தான் இருக்கிறோம்னு சொல்லியிருக்கிறாங்க. மிக அதிகமான பாதிப்புகள் ஏற்படுத்துக்கு. அந்த பாதிப்பான காட்சிகளை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஏற்கனவே மழைப்பொழிவு இந்த அளவுக்கு இருக்கும்போது அந்த பாதிப்புக்கான காட்சிகள் எப்படி இருக்கும் அப்படின்றத அடுத்தடுத்து வரக்கூடிய காட்சிகள் நம்ம பார்க்க வரோம். காரணம் ஏன்னா அந்தளவுக்கு மிகப்பெரிய வெள்ள பாதிப்புகள் ஏற்படுத்தியிருக்கு ஈரானில். அது இந்த சீசனில் இந்த ஜனவரியில் இது வரைக்கும் ஈரானுடைய சரித்திரத்திலே இல்லைன்னு சொல்கிறாங்க. அந்தளவுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு. ஈரான் மட்டும் இல்லைங்க, ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், குவைத் எல்லா இடத்துலையுமே ஏற்பட்டுருங்க. குவைத்தில் கூட ஏற்பட்டிருக்கு. இந்த வீடியோ காட்சிகள் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ காட்சிகள் பார்க்கும்போது டோட்டலாக 14 பிரவீன
ப்ராவினன்ஸில் வந்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. இந்த 14 ப்ரொவினன்ஸில் இங்கே நீங்கள் பார்த்துருக்குறது பார்த்தீங்கன்னா ஒரு முக்கிய நெடுஞ்சாலைன்னு வச்சுக்கோங்களேன், சவுத்தன் டிஸ்ட்ரிக்டில் ஒரு முக்கிய நெடுஞ்சாலை. இந்த நெடுஞ்சாலை மட்டும் சொல்ல முடியாது, ரெண்டு சைடு ஒரு சிட்டி சென்டர்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சிட்டி சென்டரில் எந்த அளவுக்கு பாருங்கள் ஒரு ஆறு மாதிரி போகுது. இந்த ஆறு இன்னும் நம்ம ஜூம் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த சிட்டி சென்டரில் அந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபேமஸான ஒரு ஆறு போதும். அந்த ஆறுலேருந்து அளவுக்கு அதிகமான வந்து வெள்ளம் வந்து இந்த சிட்டிக்குள்ளே ஃபுல்லாக வந்துச்சுன்றாங்க. இந்த பாதிப்பு ஏற்பட்ட இடம் பார்த்தீங்கன்னா சிஸ்டான். சிஸ்டானில் பர்டிகுலர் பிளேஸ் பார்த்தீங்கன்னா பாலச்சந்தானில் சிஸ்டான்ற பிளேஸ் அப்படின்னு சொன்னாங்க. இது மட்டும் இல்லாமல் கர்மான்ற பிளேஸ், ஹர்மாங்ஸான்ற பிளேஸ் எல்லாமே வந்து மிக அதிகமான பாதிப்புகளை ஏற்படுத்தியிருக்கு. தொடர்ந்து இது வந்து ஈரானில் இந்த பகுதி மட்டும் இல்லாமல் எல்லா பகுதிகளும் வந்து வெள்ளக்காடுகளாக காட்சியளிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த பதிவு பார்த்தீங்க அப்படின்னா ரிவர் காசா தாங்க. ரிவர் காசா வந்து மிக மிக ஒரு முக்கியமான ரிவர் ஈரானில். இந்த முக்கியமான ரிவர் மட்டும் இல்லாமல் 30-50 கிராமங்களுக்கான முக்கிய நீர் ஆதாரம் வந்து இந்த ரிவர் காசா தான். இது வந்து காசன் என்ற மலைப்பகுதியிலிருந்து வரக்கூடிய ஒரு முக்கிய நீர் ஆதாரம்னு வச்சுக்கோங்களேன். இதில் எந்த அளவுக்கு வெள்ளம் போகுதுன்னு பாருங்கள். இதில் டோட்டலாக அதனுடைய அளவை விட டோட்டலாக 3-4 மீட்டர் அளவுக்கு ஹைட்டில் போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இதனால் 30 கிராமங்களுக்கு மேலே டோட்டலாக துண்டிக்கப்பட்டிருக்குன்னு இருக்காங்க. 30 கிராமங்கள் துண்டிக்கப்பட்டதுனால இவங்க ரெஸ்கியூ டீமும் டோட்டலாக அங்கே போய் டிப்ளை பண்ண முடியல. அதனால் இன்ன வரைக்குமே முடியல. ஜனவரி 5 இதுக்கு மேலே தான் வந்து நாங்கள் ரெஸ்கியூ டீம் போகணுன்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. பாதிக்கப்பட்ட மக்களை வந்து மீட்பது தான் என்னோடய முதல் குறிக்கோள்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா அவங்களோட முக்கிய ஆறு இந்த ரிவர் காசா தான் முக்கிய ஆறு. இதுலேயும் இந்த அளவுக்கு ஃப்ளட்டுன்னு போது மற்ற எல்லா ஏரியாவில் வந்து மிகப்பெரிய ஃப்ளட்டாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஈரானுடைய பாதிப்பு காட்சிகள்லாம் பார்த்துட்டு தான் இருந்தீங்க. இது இல்லாமல் மற்ற நாடுகளும் வந்து அதிகமான பாதிப்பில் ஏற்பட்டிருக்கு. பக்கத்து நாடான பாகிஸ்தான்லேயும் வந்து அதிகமான பாதிப்பில் ஏற்பட்டிருக்கு. பாகிஸ்தானில் அவங்க எதிர்பார்க்காத அளவில் இந்த டைம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கோல்டு சீசனாக இருக்கும். இந்த கோல்டு சீசன்லேயும் வந்து பாகிஸ்தானில் மிக அதிகமான மழைப்பொழிவு ஏற்படுத்திருக்கு. இந்த வீடியோ காட்சிகள் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற மக்கள் பாதிக்கப்பட்ட மக்களை ஹெலிகாப்டர் மூலமாக ரெஸ்கியூ பண்ணுற அந்த காட்சி இருந்து சும்மா ஒரு சின்ன காட்சி தான் இருக்குது. இது மாதிரி வந்து நிறைய இடத்துல பாகிஸ்தானில் வந்து அதிகமான பாதிப்பில் ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பாகிஸ்தான் சொல்லும்போது நீங்கள் சென்ட்ரல் பாகிஸ்தானில் அதாவது இந்த பார்டர் ஒட்டிய ஈஸ்ட் மிடில் ஈஸ்ட்டை ஒட்டிய இந்த பார்டரை ஷேர் பண்ணிக்கிற பிளேஸில் தான் வந்து அதிகமான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு. இது வந்து பாகிஸ்தான் மட்டும் இல்லாமல் குவைத்திலையும் வந்து மிக அதிகமான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ காட்சிகள் பாருங்கள். இந்த வீடியோ காட்சிகள் நீங்கள் எல்லா இடத்துலையும் பார்த்துருப்பீங்க. அந்த அம்மா என்ன நினச்சிட்டாங்க, மேபி சன் டிவிக்கார வந்து பேட்டி எடுக்கிறாங்கன்னு நினச்சிட்டு இங்கே இருக்கிற மக்கள் வந்து சந்தோஷமாக இருக்கிறோம், நாங்களாம் நீரில் குளிக்கிறோம், எல்லாம் ஜாலியாகிறாங்க, பசங்கள் நீச்சல் அடிக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லுவாங்கன்னு நினச்சிங்கன்னா அப்படிலாம் சொல்லலைங்க. அவங்க அரசாங்கத்தை கடுமையாக வந்து திட்டிகிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் 3 நாட்களாக வந்து வெள்ளத்தில் நிற்கிறோம், வந்து எந்த யாரும் மக்களும் வரவே இல்லை, எந்த பாதிப்புமே வந்து கண்டுக்கவே இல்லை, இனிமேல் நாங்கள் சோறு தண்ணி இல்லாமல் இருக்கிறோன்ற மாதிரி தான் அவங்கள சொல்லியிருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க லாங்குவேஜ் எனக்கு தெரியல, மேபி அதுதான். ஆனால் அவங்க பார்த்தனா ஃபேஸை பார்த்தோன்னா ஆசா தெரியுது. ஆனால் இதையே நம்ம வந்து சந்தோஷமாக சொல்லக்கூடிய நியூஸ் சேனல் இருக்குது, வேதனையாக சொல்லக்கூடிய நியூஸ் சேனல் இருக்குது. நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படின்றது தான் ஒவ்வொரு செய்தி சேனலுடைய முக்கிய நோக்கமே. மீண்டும் நம்ம வேறு ஒரு பதிவில் பார்க்கலாம். பர்டிகுலராக தமிழ்நாட்டில் இந்த மார்கழி மாதத்தில் ஒரு அடைமழையா அப்படின்ற மாதிரி. இப்போ தமிழ்நாட்டில் 8ஆம் தேதியிலேருந்து மழை வரப்போகுது இல்லையா, இந்த மழைக்கான சேட்டலைட் இமேஜஸ் என்ன சொல்லுது, எந்த டேட்டில் எந்தெந்த பகுதியில் மிக அதிகமான மழைப்பொழிவை கொடுக்க போகிறது அப்படின்றத நாளைக்கு வீடியோ பதிவாக பார்த்துடலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமு சேனல். நன்றி, வணக்கம்.